நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. வங்கக்கடலில் இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்த இலங்கை படகை இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் திருப்பி ஒப்படைத்தனர். சென்னைக்கு தினசரி இயக்கப்படும் 2100 பேருந்துகளுடன் இன்றும் நாளையும் என 2 நாட்களுக்கு சேர்த்து கூடுதலாக 1150 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. கட்சிதான் உங்கள் சாதி, தொண்டர்கள் உங்கள் சாதிசனம் என புதிய நிர்வாகிகளுக்கு திமுக அறிவுரை வழங்கியுள்ளது. கருணாநிதி நினைவிடம் அருகே கடலில் பேராணை நினைவு சின்னம் அமைக்க மத்திய அரசு முதல்கட்ட அனுமதி அளித்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சகம் சார்பில் வள்ளலார் முப்பெரும் விழா சென்னையில் நடைபெற்றது. ராஜராஜ சோழன் மீது இன்றைய அடையாளத்தை திணிப்பது சரியா, இது வரலாற்று திரிபாகாதா என்று திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையின் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. மியான்மரில் சிக்கி தவித்த 13 தமிழர்கள் தாய்லாந்திலிருந்து விமானம் மூலம் தமிழகம் வந்தடைந்தனர். ரேஷன் கடைகளில் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என சுதான்சு பாண்டே கூறியுள்ளார். டெல்லியில் இலவச மின்சாரத்தை நிறுத்த பாஜக விரும்புகிறது என அரவிந்த் கெஜ்ரிவால் சாடியுள்ளார். காஷ்மீரில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி நிறைவடைந்ததும் வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் உலக விண்வெளி வார விழாவை தமிழக கவர்னர் ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார். சிபிஐ நடத்திய சோதனையில் ராஜஸ்தானிலிருந்து 1.5 கோடி ரொக்கம், 1.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உலக செய்திகள். வங்காளதேசத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட மின்தடை காரணமாக 13 கோடி பேர் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை வழங்கிய சர்ச்சையில் பாகிஸ்தான் சிக்கியுள்ளது. வடகொரியாவுக்கு எதிராக தென்கொரியா ஏவிய ஏவுகணை சொந்த நாட்டு விமானப்படை தளத்தில் விழுந்து வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வடகொரியாவின் ஏவுகணை சோதனைக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஜப்பான் பிரதமர் கிஷிடாவுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.